हेलो गाइस वेलकम बैक टू गेमिंग विद केवीएस चैनल ना उंगल केवीएस। सो इनकी नम्मा वीडियो ले दा पछि पाक्क पोरोम अप्डिनु पाथीना सो डेली वंदु पाथीना आईपीएल अपडेट्स पाथिरुकोम। सो इनकी आईपीएल अपडेट्स दा पाक्क पोरोम। सो नम्म पाक्क पोरोम फर्स्ट अपडेट एन्नदुन्नु एल्लारुक्कुमे तेरिंजिरुक्कलाम वायप्पु इरुक्कु। एन्नदुन्ना एल्लारुक्कुमे तेरियुम रीसेंटा वंदु पाथीना सुरेश रैना दुबाईक्कु पोयिट्टु दुबाईल इरुन्दु मरुबडियुम इंडिया वंदुट्टारु। अदु एंद प्रच्चनै एदु प्रच्चनैना नमक्कु तेरियादु ओकेवा। सो अद पत्तिन वीडियो इदु इल्ल ओकेवा। सो इद एन्न पाक्क पोरोम अप्डिनु पाथीना सो सुरेश रैना துபாயிலேருந்து இந்தியாவுக்கு வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஓனரான ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா இந்த ஐபிஎல் எப்படி இருந்தாலும் விளையாடியே தீரணும் அப்படின்ற மாதிரி திட்டிருக்காரு. ஸோ அதுக்கு சுரேஷ் ரெய்னா ஸ்ரீனிவாசன் திட்டினது எங்கள் அப்பா திட்டின மாதிரி அப்படின்ட்டு மறுபடியும் துபாய் வர போகிறாரோ இதான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு நியூஸ். ஸோ ரெண்டாவது அப்டேட்டுக்கு போயிடலாமா? ஸோ ரெண்டாவது அப்டேட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மோயின் அலி பார்த்தது. ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் எப்போ வர போகிறாங்கன்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் இல்லாதவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ பிளேயர் விளையாடிட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இங்கிலாந்து விசிட்ஸ் பாகிஸ்தான் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமில் யாருமே ஒழுங்காக விளையாடலாம். பட் ஆர்சிபி டீமில் விளையாடுற மோயின் அலி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 29 அந்த மாதிரி பால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 62 ரன் அடித்து அவங்க டீமுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச்சில் இவரை தவிர வேறு யாருமே ஒழுங்காக விளையாடலையாம். ஸோ அதனால் பார்க்குறச்சு ஆர்சிபிக்கு மோயின் அலி கொஞ்சம் வேகமாக வருது, கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஸோ ஓகே எப்பயும் நம்ம கேம் பிளே பார்ப்போம்ல. ஸோ இன்றைக்கும் ஒரு ரெண்டு பேர்த்து வச்சுருக்கேன். ஸோ போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர் தான். ஸோ விஜய் சங்கர் கேம் பிளே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஓகே விஜய் சங்கருடைய கேம் பிளேயை பார்த்த அப்புறம் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அவராது அவர் எப்படி விளையாடுறாரு அப்படின்ற என்னுடைய விருப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கேட்டாக்கா விஜய் சங்கர் நார்மலாக விளையாடுற ஃபார்மில் இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்பவே ஒரு டிஃபென்சிவ் ஃபார்மில் போகிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் வேணாலும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும் எவ்வளோக்கு எவ்வளோ அவர் டிஃபென்ஸாக விளையாடுறாரு அப்படின்றது நீங்களே பாருங்கள் ஓகேவா. ஸோ ஏதோ ஃபஸ்ட்டு பால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்டாக்கிங்காக போகிற மாதிரி போனார். பட் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ட்ரைவ். ஸோ இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவ் அவர் பக்காவாக விளையாடுறாரு, அதில் குறையே சொல்ல முடியாது. வேற லெவலில் விளையாடுற இந்த ஸ்ட்ரைட் ட்ரைவர். ஸோ மற்றபடி பார்க்குறச்சு இவருக்கு அந்த ஸ்வீப் ஷாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை இன்னும் ட்ரெயின் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா கொஞ்சம் டிஃபென்ஸாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ மேலும் மேலும் இவர் கண்டிப்பாக அட்டாக்கிங் ஃபார்மெட்டுக்கு மாறுவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இருக்கா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து ஏபிடி ரொம்ப டிஃபென்ஸாக விளையாடினார் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ரெண்டாவது செக்ஷன் மூணாவது செக்ஷன்லாம் விளையாடவே இல்லையா அவர் அப்படின்னு கேட்குறீங்களே. ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ வச்சுருக்கேன், நீங்களும் பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செக்ஷனில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிடி அப்படி விளையாடினார். பட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எப்படி விளையாடுக்கான்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட் வந்து மாறவே இல்லை. இன்னொரு ஷாட் ஒரு காலத்து ஸோ அந்த இந்த மாதிரி இந்த செக்ஷனை முடிச்சுட்டு அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஸ்கூலில் விளையாடுற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் நெட் ஸ்கூலில் விளையாடிச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஐபிஎல் பார்க்குற மாதிரி இருக்கிறது. ஸோ இன்னைக்கு பார்த்த அப்டேட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸோ இது மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் அதிகமாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாலே போகிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் வீடியோஸ். ஸோ இந்த வீடியோ கொடுத்துருக்கோம், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.